அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 11 வகுப்பில் பயிற்சி 1.3 1.3 6 கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். கணக்கு நம்ம எழுதிக்கலாம், 1/2 cos x - 1 என்ற சார்பின் வீச்சகத்தை காண்க. ஏன்னா இது முக்கியமான கணக்கு, இந்த வீச்சகம் கண்டுபிடித்தல், மீப்பெரு சார்பகம், இதெல்லாம் முக்கியமான கணக்கு. அதில் அந்த வீச்சகத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தீர்வு எப்படின்னா, கொடுத்ததை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க, f(x) = 1/2 cos x - 1. நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு தான், எப்பவுமே காஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது -1 < காஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு +1. இது வந்து நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ இது போட போகிறோம். இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி இங்கே காஸ் எக்ஸ் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 இருக்குங்களா, அப்போ 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -1 × 2 = 2 > இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 2 cos x > 2. அடுத்து வரிசையாக வருவோம். இப்போ நமக்கு இந்த 2 cos x கிடச்சிருச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 1 எல்லா இடத்துலும் சப்ராக்ட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா -2 - 1 > 2 cos x - 1 > 2 - 1. அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் -3 > 2 cos x - 1 > 1. பார்த்தா நமக்கு 2 cos x - 1 தான் இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம கணக்கில் பார்த்தோம்னா 1/2 cos x - 1. அப்போ எல்லாத்துக்கும் தலைகீழி எடுக்கலாம். தலைகீழி எடுத்தால் என்ன வருங்க, -1/3. தலைகீழி எடுத்தாவே நமக்கு இந்த குறி வந்து மாறும், > 1/2 cos x - 1 > 1. இப்போ இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1/3 > 1/2 cos x - 1 > 1. நம்ம இப்போ பிரித்து எழுத போகிறோம். 1/2 cos x - 1 > இது ரெண்டுத்தையும் இப்படி மாற்றி எழுத போகிறோம். -1/3 அப்படின்னா என்ன அர்த்தம் இதுங்க, திஸ் இம்ப்ளைஸ் -1/3 விட குறைவு. அப்படின்னா எதுலேருந்து வருங்க, -∞, -1/3 வரும். 1/3 > 1 நமக்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட். அடுத்தது இது ரெண்டுத்தையும் எழுத போகிறோம், பிரித்து எழுத போகிறோம். அப்போ என்ன வரும், 1/2 cos x - 1 > 1. அப்போ 1.5 விட அதிகம். அப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 1.5 விட அதிகம். அப்போ 1, +∞. அப்போ தேர்ஃபோர் எஃப்இன் வீச்சகம்னா ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்திக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்துனா என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் எஃப்இன் வீச்சகம் ரெண்டுத்தையும் சேர்த்தா
மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1/3 க்ளோஸ்டு ப்ராக்கெட் சேர்ப்பு க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் 1, இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து நமக்கு தேவையான எஃபினுடைய வீச்சகம்.